சேலத்தில் கொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகியின் உடல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் உடலை பெற மறுப்பு தெரிவித்து அவசர ஊர்தியை உறவினர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், உடலை பெறுவதற்கு அவர்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? சேலம் மாநகர் தாதகப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி சண்முகம் நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்படும் போது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சி கேமராக்களையும் வந்து அடித்து நொறுக்கி மின்விளக்குகளை உடைத்து இந்த கொலை சம்பவம் வந்து அரங்கேறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியில் சண்முகத்தினுடைய உறவினர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் ஒன்று திரண்டு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இரவே வந்து தாதகப்பட்டி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடனடியாக வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படையும் அமைத்தனர். அதனைத் தொடர்ந்து சண்முகத்தினுடைய உடல் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கு உடல் கூராய்வு செய்யப்பட்டு வந்தது. தற்பொழுது உடற்கூராய்வு முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த இங்கு சேலம் அரசு மருத்துவமனை பிணவரை அருகிலும் வந்து ஏராளமான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து திரண்டிருக்கிறார்கள். இதனால் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த உடல் கூராய்வு முடிந்த சண்முகத்தினுடைய உடலை எடுத்துச் செல்வதற்காக அமரர் ஊர்தி ஒன்று தற்பொழுது உள்ளே கொண்டு வரப்பட்டது. ஆனால் உறவினர்கள் தொண்டர்கள் வந்து அந்த அமரர் ஊர்தியை வந்து தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து அந்த வண்டியை வாகனத்தை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது காவல்துறை சந்தேகத்தின் பேரில் ஒரு 6 பேரை பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். அவர்கள்தான் உண்மையில் இந்த கொலையை செய்தார்களா அல்லது என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் போன்ற விவரங்களை தற்பொழுது காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இங்கு கூடியிருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மற்றும் உறவினர்களை பொறுத்தவரை உண்மையான குற்றவாளிகளை வந்து பிடித்து கைது செய்யும் வரை வந்து உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி தற்பொழுது உடலை வாங்க மறுத்து காத்திருப்பு போராட்டத்தில் வந்து இந்த அரசு மருத்துவமனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக குறிப்பாக அதே பகுதியை சார்ந்த ஒரு திமுக பிரமுகர் ஒருவர் வந்து இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படும் அவர்களுடைய உறவினர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இந்த உடலை வந்து வாங்க மாட்டோம் என்று கூறி இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது மாநகர துணை ஆணையாளர் வந்து தற்பொழுது காவல்துறை ஆணையாளர் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் இந்த அரசு மருத்துவமனை பகுதியில் வந்து பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய கள சூழல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.